குலாராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரதுக்குண்டான அற்புதமான குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு பாதி வேலை ஓடும், பாதி வேலை ஓடாது. சரி, அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். சில பேர் மூடு ஸ்விங்காக இருப்பாள், பத்திரிக்கைனா தெரியும். ஒரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு நேரம் எதிர்மறையாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற வாட்டை கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு உடல் ரீதியாக உபாதை இருந்த வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உபாதைகள் தீரும். பண வரவுகள் இல்லைன்னு வருத்தப்பட்டவா சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அளவுக்கு. புதுசாக தொழில் ஏதேனும் நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை அமோக பலன்கள் உண்டு. மன பாரமெல்லாம் குறைஞ்சு மன திருப்திகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் உங்களுக்குள்ள மாற்றங்கள் தெரியும். எப்படி பேசுறது, எப்படி மாற்றுறது, எப்படி இருக்கிறது, இனிமேல் இப்படி தான் இருக்கணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத சூழ்நிலைகள் மாறி வர்றது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் வெற்றி, கிரிக்கெட்டராக இருக்கிற வாழ்க்கை நல்ல சாம்பியன்ஷிப் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் ஜிம்மில் இருக்கேன், நான் வந்து மிஸ்டர் இந்தியாக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மிஸ்டர் தமிழ்நாடுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், துளாராசி என்பவர்களுக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறத ரொம்ப அழகாக பிரித்து பார்க்கக்கூடிய மனோநிலை வந்துடும். தெய்வீக அனுகிரகம் கூடவா இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நம்பர் 1, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு.